வணக்கம். இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் வாழைத்தண்டு சூப். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். வாழைத்தண்டு சின்னதாக ஒன்று, ஸோ அதை நம்ம வந்து நறுக்கி நார் எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம், தக்காளி, வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை பொடி பண்ணியிருக்கோம், பொட்டுக்கடலை பொடி பண்ணியிருக்கோம், மிளகுத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மல்லி அலங்கரிக்க, எலுமிச்சை பழம் சிறிது. இப்போ இது எப்படி செய்முறை பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ நறுக்கி வச்சிருக்கிற வாழைத்தண்டை ஒரு உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணும், ஸோ அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா 1 லிட்டர், ஒருத்தர் 200 ml அந்த மாதிரி. ஒரு 1 லிட்டர் வாட்டரில் கொதிச்ச பிறகு வாழைத்தண்டு போட்டு நல்லா வாழைத்தண்டு பாயில் ஆகணும். ஸோ ஆஃப் பாயில் இருக்கும்போது சின்ன வெங்காயம், தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வெந்து வரும்போது அதில் கொஞ்சம் சால்ட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்த பிறகு அந்த ஜூஸ் எசென்ஸில் நல்லா மேஷ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஜூஸ் இறங்குற மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ ப்ரிப்பேரிங் முடிஞ்ச உடனே கொஞ்சமாக வேர்க்கடலை தூள், முட்டைக்கடலை தூள், மிளகுத்தூள் வந்து சுவைக்கு ஏற்ப சேர்த்துட்டு மல்லித்தழை போட்டு லெமனை லேசாக புழிஞ்சிட்டுன்னா வாழைத்தண்டு சூப் தயார். சக்ஷலகத்தில் வந்துல எதுக்கு நம்ம வேர்க்கடலை தூள், பொட்டுக்கடலை தூள்லாம் போடுறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அதிகப்படுத்தும். அந்த வாழைத்தண்டில் இருக்கிற துவர்ப்பை வந்து எடுத்து வித்தியாசமான ஒரு ருசியை கொடுக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ வாழைத்தண்டை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ கிட்னியில் கல் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, மெனோபாஸ் ப்ராப்ளம், ஸோ எல்லாத்துக்குமே இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சூப். காலையில் எம்டி ஸ்டமக்கில் காஃபி டீக்கு பதில் குடிக்கலாம். ஸோ ஆக்சுவலி இந்த ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கிறோன்னு பார்த்தோன்னா வெறுமென வாழைத்தண்டை மிக்சியில் அடித்து புழிஞ்சு ஜூஸ் எடுத்து ரொம்ப ஒரு கிட்னியில் கல் வந்துடுச்சு ரொம்ப ஒரு ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அது பண்ணலாம். இப்போ கிட்னி கல்லுக்கு பீன்ஸ் வைத்தியம் இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ அது பாஸ்கர் சார் சைடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த வாழைத்தண்டை வச்சு நம்ம எப்படி சூப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொதி வந்த உடனே, ஸோ ஆக்சுவலாக இதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் போடலாம். மேக்ஸிமம் மஞ்சத்தூள் நம்ம வாழைத்தண்டு வாஷ் பண்ணும்போது மோரில் ஊற வச்சு வாழைத்தண்டை யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். கரெக்டாக மஞ்சத்தூள் வந்து அந்த டார்க் கலர் வரும். ஒரு சிலவங்களுக்கு வாழைத்தண்டு சூப் நார்மல் கலர் இருந்தால் பிடிக்கும், வேணும்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தண்ணி காஞ்சிட்ருக்கேன். அப்புறம் இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ பெண்கள் வந்து எது நினச்சாலும் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும், பெண்கள் வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறவங்க, இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருக்கோம். ஸோ நமக்கே தெரியும் நம்ம ஒரு விஷயத்தை நினச்சோன்னா கண்டிப்பாக அதை வின் பண்ணாமல் விட மாட்டோம். ஸோ ஆக்சுவலாக நிறைய வந்து பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது நெகட்டிவாக, நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு சில பெண்கள், ஸோ பெண்களை மென்ஷன் பண்ணுறேன்னு இல்லை, ஒரு கேஷுவலான ஒரு ஸ்பீச் தான். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலியாக இருக்கோன்னா நம்ம குடும்பத்தில் குழந்தை, கணவன், அத்தை, மாமான்னு ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கோன்னா, ஸோ எல்லார்கிட்டேயும் இருக்கிற பாசிட்டிவை மட்டுமே நம்ம பார்த்தோன்னா, ஸோ அவங்ககிட்ட இருக்க நெகட்டிவ் தானாக மறைஞ்சிருவாங்க. உதாரணத்துக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரே ஒரு 2 பாசிட்டிவ் மட்டும் இருக்குதுன்னு அதை மட்டும் பார்த்தா போதும், அதை விட்டுட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, நான் செய்கிற சமையலை குறை, ஸோ இந்த மாதிரி நான் செய்கிற சமையலை குறை சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும். ஸோ பெண்கள் தான் குடும்ப தலைவின்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதும் பெண்கள் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகிறது? ஒரு நிமிஷம், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இதில் வாழைத்தண்டு போடுறோம்.
வாழைத்தண்டு வேக கொஞ்சம் நேரமாகும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கேரக்டர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போது மேரேஜ் ஆகிற பசங்க கேர்ள்ஸு பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20-21 வயசில் மேரேஜ் ஆகுது. ஒரு சில லேடிஸ் வந்து கூட்டு குடும்பமாக இருக்காங்க. ஒரு சில பெண்கள் பார்த்தோன்னா அவங்க ஆக்சுவலாக வந்து காலேஜ் கேர்ள்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தோன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப்பை வந்து யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லைங்க. ஸோ பேரண்ட்ஸாக வந்து அவங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன, அவங்களுடைய பாசிட்டிவாக எப்படி பார்க்கறது, ஸோ நெகட்டிவாக எப்படி நம்ம அவங்கள வந்து புரிஞ்சுக்கிட்டு மாற்ற முடியும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம குழந்தைங்கள்ருந்தே வந்து அவங்க சொல்லி கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு மாற்றங்கள் நம்மக்கிட்ட வேணுங்க. இப்போ கூட்டு குடும்பமாக இருக்கும்போது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுற அந்த திறமை நமக்கு இருக்கும். இப்போ தனியாக வந்து தனி கொடுத்துன போகும்போது பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு நம்ம பெருசாக எடுத்துக்கிறதில்ல. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படியே ஒரு 1 இயர் அப்புறமா குழந்தை, ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம கூட வளர்கிற அந்த குழந்தையும் அதே மென்டாலிட்டியில் தனியாக இருந்தே பழகிடும். இப்படின்னு ஒரு தாத்தா பாட்டி பார்க்கும்போது அந்த ஆழமான ஒரு அன்பு அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த கால முறையெல்லாம் பார்க்கும்போது நிறைய வந்து கூட்டு குடும்பத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்தாலும் அந்த புரிதல் மூலிமா அதுக்குன்னு கூட்டு குடும்பமாக தான் இருக்கணும், தனி குடும்பமாக தான் அன்பு இல்லைன்னு சொல்லலைங்க. புரிதல் மூலிமா வந்து பெண் குழந்தைங்களுக்கு புரிய வச்சா போதுங்க. அதே சமயம் ஆண் குழந்தைக்கு வேணான்னு சொல்லலை. இது வெந்துட்டு இருக்கும்போது சின்ன வெங்காயம் தக்காளி கட் பண்ணி போட போறோம். ஸோ புளிய நறுக்கி போட்டிங்கன்னா அது சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்லேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசிட்டு இருந்தோம். அதை நீங்களே சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பற்றி நினச்சிட்டே இருந்திருப்போம், ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள் பற்றி நினச்சிட்டே இருந்திருப்போம். ஸோ அது வந்து சீக்கிரமாக நடந்துடும். அதே மாதிரி தான் நம்ம நெகட்டிவும் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ வந்து நேர்மறையான எண்ணங்கள் பாசிட்டிவாக பற்றி நம்ம யோசிக்கிறோம் பண்ணுறோம் அது அவ்வளோவும் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அதை நாம் பண்ணினா தான் பெண்கள் நம்ம பண்ணதான் நம்ம குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே நம்ம கிட்ட இருந்து அதை கற்றுப்பாங்க. பேச்சிலேயே வந்து அந்த என்ன சொல்லுவாங்க இந்த வெற்றி தெரியணும். அதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். சீக்ரெட்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லை பாஸ்கர் சாரோடைய சீரியலில் வந்து சீக்ரெட் ரகசியம்ன்றதுலாம். ஸோ அதான் கூட வந்து நம்ம இப்போது சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னும் போது நம்ம பண்ணிட்டு இருக்கிற சப்ஜெக்டே ஒரு சீக்ரெட் தாங்க. ஏன்னா உணவுன்ற விஷயத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு. நம்ம அதை வந்து ஒரு கேஷுவலாக நினைக்கிறோம் சரிங்களா. அதை வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது நம்ம ஒரு ஏதோ ஒரு டைம் பாஸ்க்காக போகலாம், பட் வந்து அங்கெல்லாம் அந்த நம்ம அந்த எனர்ஜியோ அந்த பெரிய ஒரு சந்தோஷத்தையோ அடைய முடியாது. நம்ம இதை கட் பண்ணிக்கும். சின்ன வெங்காயம் தக்காளி இதில் சேர்க்குறோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இது வெந்த உடனே மென்னெண்ணெய் சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். சூப் நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. நல்லா வெந்துடுச்சிங்க. நல்லா இந்த கலர் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள்லாம் போடாமல் இந்த வெறும் என்ன வெங்காயம் தக்காளி இந்த வாழைத்தண்டோடய கலர் வந்து வித்தியாசமாக இருக்கும். மஞ்சத்தூள் போட்டால் எல்லாத்துலேயும் மஞ்சத்தூள் போடுறது தான்,
பட் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கரண்டி மாற்றிக்கலாங்க. ஸோ இங்கே நான் பார்த்தீங்கன்னா மரக்கரண்டி, மர ஸ்பூன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இருக்கிற அந்த சத்தும் நமக்கு இதில் கிடைக்குங்க. இன்னும் மண்பானையில் பண்ணால் ரொம்ப சிறப்பு. இப்போ நாம் ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ இதை சவிங் பவுலுக்கு மாற்றி எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. என்னென்ன சேர்க்கறதுன்னு இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்த்து போட்டோம்னா அந்த ரசம் ஸ்மெல் வரும். சீரகம் சேர்த்துதான் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்தாச்சு. ஸோ கொஞ்சோண்டு அந்த பொட்டுக்கடலை மாவு அந்த திக்னஸ்க்காக கொஞ்சமாக, நிறைய வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோம். இதே மாதிரி வேர்க்கடலையை, வறுத்த வேர்க்கடலையை தூள் பண்ணது கொஞ்சம் இந்த டேஸ்ட்டை கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். இல்லை நம்ம அப்படியே வெறும் மிளகுத்தூள் போட்டு மட்டுமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு ஃப்ளேவர் பிடிக்கும். இதை சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து மாறுபடும், கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ வெறுமனே மிளகுத்தூள் போட்டால் மட்டுமே நல்ல டேஸ்ட் இருக்கும். சரி, தொழவிட்டு சரி நான் ஆஃப் பண்ணிட்டு தாங்க போடுறேன். இப்போ இதில் கொத்தமல்லி போட்டோம். ஆக்சுவலாக நம்ம இதை வாழைத்தண்டை மென்று சாப்பிட்டும் சூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் வெறுமேனா நீங்கள் சூப் மட்டும் எடுக்கிறதா இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி அதில் கொஞ்சம் 4-5 பீஸு வாழைத்தண்டு போட்டு மென்று சாப்பிட்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வாழைத்தண்டு சூப் ரெடி ஆகிட்டுருக்கு. வாழைத்தண்டின் பயன்கள் ஏராளம். நம்ம அது எப்படி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம் இதை முடிச்சுட்டு. ஸோ டெக்கரேஷன் நம்ம என்ன வீட்டிலலாம் அதெல்லாம் பண்ணணுமா, கொடுத்தா சாப்பிட போகிறாங்க அப்படின்லாம் இல்லாமல், வெளியில் போனால் அழகாக ஒரு 5-star ஹோட்டல் போகிறோம், இல்லை ஏதோ ஒரு நார்மல் ஹோட்டலுக்கு போகிறோம், அழகாக அவங்க லெமனை கட் பண்ணி சுற்றி என்னென்ன வைக்கணுமோ வச்சு கொடுத்தவொடனே அப்படியே பசங்க அப்படியே சந்தோஷமாக சிரித்து பெரியவங்க அப்படியே ஒரு ப்ரெசன்டிவாக சாப்பிடுவாங்க. அதையும் நம்ம வீட்டில் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க ஏதோ ஒரு உணவை அவங்கள அதுக்காகவே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தா டெக்கரேட் பண்ணி, ஸோ மேபி பணத்துக்கு பணம் கொடுத்து சாப்பிட்றோம், பணம் கொடுத்து தான் சாப்பிட்றோம், ஓகேங்களா. ஸோ நம்ம வீட்டில் வந்து பாசத்தை கொடுத்து சமைக்கும் போது அந்த மாதிரி பிடிச்ச மாதிரி, ஸோ பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணலாங்க. முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டாக தான் லெமன் புழிய போகிறேன். ஸோ இப்போ இதில் நம்ம லெமன் கொஞ்சம் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிறோம். சும்மா கொஞ்சமாக போட்டுக்கணும். கொத்தமல்லி கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இந்த வாழைத்தண்டு சூப்பை டேஸ்ட் பண்ணுறதுக்காக அனாட்டமிக் தெரபி ஃபவுண்டேஷன் மக்கள் தொடர்பு அதிகாரி PRO முருகானந்தன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க ஐயா. உண்மையுமே இது எப்படி இருக்குன்னா, சாப்பிட்ட உடனே எனக்கு ஆரோக்கியம் வந்த மாதிரி இருக்கு.
அவ்வளோ என்ன ரீசன் சொல்கிறான்னா, ஏன் அப்படி சொல்கிறான்னா டேஸ்ட்டாகவும் இருக்குது. பொதுவாக வந்து ஆரோக்கியமான உணவுனா டேஸ்ட் இருக்காது, சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு மாதிரி நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. நல்லா ஸ்பைஸியாக குருமிளகெல்லாம் போட்டு நல்லா இருக்குது. அது சாப்பிட்றதுக்கே ரொம்ப என்ன சொல்கிறது, சாப்பிட்ட உடனே ஒன்றும் சாப்பிடணுன்ற எண்ணத்தை தூங்குது. இது எங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி வாழை சூப் சாப்பிட்ருக்கிறேன், பட் என்னென்னா சும்மா ராவாக இருக்கும், சப்புன்னு இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு ஒன்றும் அவ்வளோ ரெண்டாவது தடவை சாப்பிட்ணுன்னு தோணாது. ஆனால் உண்மையிலே நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க, சிம்பிளாக இருக்குது, பார்த்தா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ், நல்லா இருக்குது. ஸோ இயற்கை உணவு பற்றின விஷயங்கள் பொதுவாக வந்து நம்ம இயற்கை உணவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம எல்லா உணவும் நம்ம சாப்பிட்றது எல்லாமே இயற்கையான உணவு தாங்க. ஆனால் என்னென்னா கெமிக்கல் கலந்து போச்சு. இன்றைக்கி இருக்கிற உணவு முறைகள் எல்லாமே வந்து கெமிக்கல் கலந்து தான் வருது. ஆனால் அதை தவிர்த்து நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம கிடைக்கிறத வந்து சாப்பிட்டுருக்குறது தப்பு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம தேடல் இருக்கணும். சாப்பாடுனா கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றது தப்புங்க. தேடல் இருந்துன்னு வச்சுக்கோ, ரொம்ப அதிகம் தேட பண்ண வேண்டாம். ஒரு நல்ல கடை, ஆர்கானிக் கடை, கீரையாக வாங்குகிறோம், அது வந்து ஆர்கானிக் கீரை தான் நம்ம கிடைக்கும். நம்ம வந்து அந்த மாதிரி எளிமையாக கிடைக்கிற பொருள்லேயே நல்ல சத்துள்ள பொருள்கள் நிறைய இருக்குது, இயற்கையான பொருள்கள். அதெல்லாம் கீரையெல்லாம் நம்ம நிறைய பேர் தவிர்த்துக்கிறோம். இந்த மாதிரி வாழைத்தண்டு, பொதுவாக வாழையில் வாழை சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயங்கள். எல்லாத்துக்கும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, உடலில் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அந்த வாழைத்தண்டில் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா நம்ம இயற்கையில் நமக்கு கிடைக்கிற பொருள் எல்லாமே நமக்கு தேவையான பொருள் தான். நம்ம தான் அதை வந்து வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு இருக்கிறோம். இது சரி இல்லை, டேஸ்ட் இல்லை அப்படின்னு சில. இது வந்து நீங்கள் இப்போ செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வேண்டாம்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அந்த மனமே அவ்வளோ இனிமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்லேயும் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணால், இப்போ மாடி சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுத்தாலே நல்ல உணவு ரொம்ப டேஸ்ட்டாக வருது, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப நன்றி.